பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கிருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். இந்த பரலோகத்தில் சேர்த்து வைக்கிற பொக்கிஷம் எதுன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்குவோம். அதுக்கு முன்னாடி இந்த கட்டளையை நம்மளுக்கு கொடுத்த கர்த்தர் அவருடைய பொக்கிஷத்தை எங்கே சேர்த்து வச்சிருக்காருன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆமாம், அவருடைய பொக்கிஷம் எது? ரைட், அவருடைய மனவாட்டியாகிய சபை தான் அவருடைய பொக்கிஷம். ரட்சிக்கப்பட்ட நீங்களும் நானும் தான் அவருடைய பொக்கிஷம். இன்கேஸ் உங்களுக்கு தெரியல நாம் எப்படி அவருடைய பொக்கிஷம் ஆகுவோம் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா, இரவும் பகலும் அவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை, நம்மளையே பாதுகாத்துட்டு இருக்காரு. நம்ம பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர் தமது தூதர்களுக்கு கட்டளை இடுகிறார். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்வத்தையும் மெதித்து போடுவாய். நமக்காக யுத்தம் செய்கிறார். This God, this mighty all able God is spending all of his time and efforts only to be beside you and I. உங்களையும் என்னையும் பாதுகாக்கிறதுக்காக அவரோட முழு பலனையும் கொட்டுறார். அவர் தம் உயிரையே கொடுத்தாரு, அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம அது ரொம்ப சீப்பா நினைச்சிட்டு இருக்கோம். ஸோ அதனால தான் நம்மளுடைய விசுவாசம் நிலையா இல்லை. அதனால நிறைய நேரம் கர்த்தரை நம்ம முறுமுறுக்கிறோம். ஏன் கடவுளை எனக்கு இது நடக்குது, எனக்கு மட்டும் ஏன், அவெல்லாம் நல்லா இருக்கான், எனக்கு ஏன் ஆசீர்வாதம் இல்லை, அவங்களுக்கெல்லாம் அற்புதம் நடக்குது, என் வாழ்க்கையிலேயே நடக்க மாட்டுது, நேயக்கப்பட்ட கேள்வி நம்ம கேட்குறோம். இதெல்லாம் நம்ம விசுவாச குறைச்சலினால் வர கேள்வி. உன்னில் அன்பு கூறுவதைப் போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக அப்படின்னு ஒரு கட்டளை கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. அந்த கட்டளை அவர் கீழ்படியின முதல்ல இல்லையா? நான் வாழாமல் உன்னத்தனுக்கு மட்டும் உபதேசம் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அவர் அது கீழ்படுகிறாரு. நாம் தான் அதை நம்ப மாட்டோம். அவர் நம்மளை உண்மையா அவரிடத்தில் அன்பு கூறுவது போல நம்மில் அன்பு கூறுகிறார் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம நினைச்சு பாக்குறதே கிடையாது. அதனாலதான் நம்மளுடைய பிரேயர்லாம் இப்படி இருக்கு. குறைகள் தான் மேக்சிமம் நம்ம பிரேயர்ல, குறைகள் தான். அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, இந்த நோய், அந்த நோய், இதையே தான் நம்ம ஜபத்துல. பாதை உன் கூடாரத்தை அணுகாதுன்னு சொல்றாரு. அவர் மீறி அது வருதுன்னா அவர் அலோவ் பண்ணியிருக்காரு. கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, இட்ஸ் ஃபார் அ பீரியட், முடிஞ்சு போயிடும். நம்ம எதுவும் இழக்க போறது இல்ல. நம்ம தான் நித்திய ஜீவன் பரலோகத்துல வாழ போறோமே. ஏன் கவலைப்படுறீங்க? உயிரை பத்தி ஏன் கவலைப்படுறீங்க? That's why you to think. Let's get back to the topic of treasures. So in the mighty God, he created everything that we see. நம்ம கண்களால பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் படைத்தவர் அவர். நம்ம பொக்கிஷம் பொக்கிஷம் சொல்ற விஷயங்கள்லாம் அவருடைய படைப்புல இருந்து வந்தது. நம்ம தங்கம், வெள்ளி, வைரம், வைடூரியம், வாட் எவர், ஆல் தி ஜெம்ஸ் அண்ட் நம்ம இப்போ கட்டியிருக்க வீடுங்க, கேட்ஜெட்ஸ் அண்ட் வெஹிக்கிள்ஸ், இதெல்லாமே நம்ம ப்ரெஷஸாக பார்க்குறோம், பொசஷனாக பார்க்குறோம், ட்ரெஷராக பார்க்குறோம். இதெல்லாம் அவரோட படைப்புலேருந்து வந்தது. ஸோ நம்ம நினைக்கிற இந்த விஷயங்கள் தான் பொக்கிஷம் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா, கர்த்தர் இந்த பூமியோட சைஸில் ஒரு டைமண்ட் செய்திருவார். ஏன்னா அவரால் படைக்க முடியும், அவர் தான் படைப்பாளி. பூமியோட உருண்டை எவ்வளோ பெருசு இருக்கோ அவ்வளோ பெரிய சைஸில் ஒரு தங்க கட்டி செய்ய முடியும், இல்லை சில்வர் கட்டி செய்ய முடியும், பிளாட்டினம் ஒரு டைமண்ட் என்ன வேணால் செய்ய முடியும். அவர் செய்து வச்சுக்கலாம்ல, சரிப்பா அதோட உறவாட முடியாது, ஒரு பர்சனோட தான் உறவாட முடியும் அப்படின்னா, நம்மளை விட பரிசுத்தமாக இருக்கிற ஏஞ்சல்ஸ் ஏகப்பட்ட பேர் பரலோகத்தில் அவரோட இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் ஃபெய்த்ஃபுல்லாக அவரை சுற்றி இரவும் பகலும் அவரை போற்றி துதிச்சுட்டு இருக்காங்க. ஃபெய்த்ஃபுல் அண்ட் ஹோலியாக நாம தான் ஏகப்பட்ட பாவம் பண்ணு இருக்கோம், வழுக்கி வழுக்கி பாவத்தில் விழுந்து விழுந்து ஏஞ்சின்னு இருக்கோம். அண்ட் விசுவாசம் கூட ஸ்டேபிளாக கிடையாது, உண்மை இல்லை, பரிசுத்தம் இல்லாமல் அழுக்காக இருக்கும். வி ஆர் மீக், ஃபீபிள், பியூனி, மார்டல், அன்ரைச்சியஸ், செல்ஃப் ரைச்சியஸ், அன்ஃபெய்த்ஃபுல் அண்ட் டிஸ்ஒபீடியன்ட். நாமளை எதுக்கு சூஸ் பண்ணுறாரு? நாம் எப்படி அவருக்கு பொசிஷன் ஆக முடியும்? எவ்வளோ இறங்கி வர்றாரு பார்த்தீங்களா? நாமளை தான் பொக்கிஷம் பொக்கிஷன்னு சொல்கிறாரு. தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், என் மனவாட்டியே, என் சபையே, நமக்காக அவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. இதெல்லாம் நம்ம படிக்கிறோம்ல, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, ஏகப்பட்ட வாக்குதத்தம் கொடுத்துருக்காரு அவருடைய அன்பை வெளிக்காட்டுறதுக்கு. நாம தான் ஒரு பொக்கிஷன்ட்டு ப்ரூவ் பண்ற மாதிரி ஏகப்பட்ட வாக்குதத்த வசனங்கள் இருக்கு. நம்ம அந்த வாக்குதெல்லாம் சொல்லி சொல்லி ஜபிப்போம், இருந்தாலும் புலம்பிட்டு தான் இருப்போம் ஜபத்துல. I want you to think about it. God is faithful even when we are not faithful. Remember it. Do not dare question God's faithfulness. அது ரொம்ப தவறான விஷயம். அது அவரை சபிக்கிறது கணக்கு.
கடவுள் தான் எனக்கு இந்த பாடெல்லாம் கொடுக்குறாரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா கர்த்தருடைய நாமத்தை வீணில் வழங்குகிறோம். பொய் சாட்சி கூறாதிருப்பாயாகன்னு சொல்லியிருக்காரு. நம்ம அந்த கட்டளையை உடைக்கிறோம், கடவுள் பேரில் பொய் சாட்சி கொடுக்குறோம். யா கடவுள் அலோவ் பண்ணுறாரு டெம்டேஷன்ஸ் ட்ரபிள்ஸ் எல்லாம் அலோவ் பண்ணுறாலும் உன்னால் எவ்வளோ தாங்க முடியுமோ தான் அவ்வளோதான் அலோவ் பண்ணுறாரு. அவர் மேலே பொய் சாட்சி கொடுக்காதீங்க, நாமளே நம்ம தலையில் மண்ணு வாரி போட்டுக்கிற கணக்கு அது. ஓகே, லெட்ஸ் கெட் பேக் டு ட்ரெஷர்ஸ். சரி, அவருடைய மனவாட்டி சபை தான் ட்ரெஷர்னு நம்ம பார்த்தோம். இந்த சபையை பரலோகத்தில் தானே அவர் சேர்த்து வைக்கணும். ஆனால் நம்ம பூமியிலலாம் இருக்கோம். இப்போது அவருடைய சபை மனவாட்டி சபை இப்போ பூமியில் தானே இருக்குது. பூமியிலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், பரலோகத்திலே உங்கள் பொக்கிஷத்தை சேர்த்து வையுங்கள் அப்படின்னு எனக்கு உபதேசம் கொடுத்துட்டு இந்த கர்த்தர் அவரோட பொக்கிஷத்தை வந்து பூமியில் சேர்த்து வச்சிட்ருக்காரு. சபையாகிய மனவாட்டி இல்லையா, பூமியில தான் கொல்லவும் திருடவும் அழிக்கிறதுக்கும் ஒருத்தன் அலைஞ்சிட்டு இருக்கானே. கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுத்தி திரியறான்ல, கொல்லவும் திருடவும் அழிக்கவும். இங்க பொக்கிஷம் பூமியில வச்சிருந்தா கொன்னு திருன்னு அழிச்சிருவான்ல அவன், இங்க வந்து அவர் சேர்த்து வச்சிருக்காரு அப்படின்னு நீங்க கேக்குறீங்கன்னா, இந்த கர்த்தருடைய பொக்கிஷம் ஆக்சுவலி பூமியில இல்ல ஹெவன்ல தான் இருக்கு. இது பழையற்பாடு பரிசுத்தவான்களுக்கெல்லாம் மறைத்து வைக்கப்பட்ட ஒரு ரகசியம். நம்ம மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் மூலமா இந்த ரகசியம், இந்த கிரேட் மிஸ்டீரியஸ் மாஸ்டர் பிளான் ஆஃப் காட் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. அதை நம்ம அடுத்து வர எபிசோட்ல பார்க்கலாம். அடுத்த எபிசோட் வர வரைக்கும் இது உங்களுக்கு பொறுமை இல்லை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு குவிக் க்ளூ கொடுக்குறேன். என் சபையை இந்த கல்லின் மேல் கட்டுவேன். இந்த வசனத்தை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா அதுக்குள்ளே உங்களுக்கு பதில் இருக்குது. That's the end of this episode. May God give you more understanding on your treasures. In Jesus' name, Amen.